இது இந்த ரோடு போட்டு ஒரு மாதம் தான் ஆகுது. இந்த ரோடு ரொம்ப மோசமாயிடுச்சு. இதில் நாங்கள் போகிறது வர்றதெல்லாம் ரொம்ப சிரமம். அதாவது வந்து எங்களுடைய வரிப்பணத்துலேயே இது மாதிரி செஞ்சு இப்படி ரொம்ப மோசமாக இருக்குது. இது எப்படி நாங்கள் டெய்லி யூஸ் பண்ண முடியும்? நாங்கள் போக வர ரொம்ப சிரமமாக இருக்குது. மழை காலத்தில் இனிமேல் போகிறது கஷ்டம். ரோடு ரொம்ப டேஞ்சராகி போச்சு. நாங்கள் இதுக்கு என்ன பண்ண முடியும்? போடுறாங்க கவர்மெண்ட்டில் போட்டு ஒரு மாதம் கூட ஆகவில்லை. ஆனால் அடைப்போல் பெயர்ந்து வரும் தார் சாலை, அதிகாரிகள் தாரோடு போட்ட லட்சணத்தை காட்டி கொந்தளிக்கும் பெண், மக்கள் கட்டிய வரிப்பணம் எங்கே போனது? திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்துள்ள தூ ரங்கநாதபுரம் பகுதியில் இருந்து பெருமாள் பாளையம் வழியாக ஒட்டம்பட்டி செல்லும் சாலை சுமார் 3 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த சாலையை மேம்படுத்த பாரத பிரதமர் மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 1,81,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த தார் சாலை அமைக்கும் பொழுது முறையான சாலைகள் அமைக்கும் விதிமுறைகளை பின்பற்றாமல் மண் மீது தாரை ஊற்றி அவசர அவசரமாக சாலை அமைத்து சென்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எந்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கப்பட்டு என்ற அறிவிப்பும் குறிப்பிடப்படவில்லை. 3 கிலோமீட்டர் தொலைவு சாலையை ஒரே நாளில் போடப்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கடந்த ஆகஸ்ட் 2023 சாலை அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. சாலை அமைத்து ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே சாலைகள் அடைப்போல் எடுத்துக் கொண்டு வருகிறது. அதே போல் சாலைகள் குண்டும் குடியுமாக காட்சியளிக்கின்றது. இந்த பாதையை பயன்படுத்தி ஒட்டம்பட்டி புதூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமாள் பாளையம் செல்கின்றனர். இவர்கள் மிகவும் சிரமத்தோடு பள்ளிக்கூடம் செல்வதாக தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் கூறும்போது மக்களின் வரிப்பணத்தில் தரமற்ற சாலை அமைத்து அதில் பணத்தை வீணாக்குவதற்கு பதிலாக தார் சாலை அமைக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று ஆதங்கப்படுகின்றனர். போட்டு ஒரு மாசம் தான் ஆகுது. இந்த ரோடு ரொம்ப மோசமாயிடுச்சு. இதுல நாங்க போறது வரதெல்லாம் ரொம்ப சிரமம். அதாவது வந்து எங்களுடைய வரிப்பணத்திலேயே இந்த மாதிரி செஞ்சு இப்படி ரொம்ப மோசமா இருக்கு. இது எப்படி நாங்க டெய்லி யூஸ் பண்ண முடியும்? நாங்க போக வர ரொம்ப சிரமமா இருக்கு. மழை காலத்துல இனிமேல் போறது கஷ்டம். ரோடு ரொம்ப டேஞ்சராகி போச்சு. நாங்கள் இதுக்கு என்ன பண்ண முடியும்? போடுறாங்க கவர்மெண்ட்டில் போடுறவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. காண்ட்ராக்ட் எடுத்துருவாங்க.